கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, 94 சங்கீதம் 18 வசனம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று வருகிறது. இந்த வசனத்தை 3 நாம் பிரித்து பகுக்கலாம். 1 பிரச்சனை, இன்னொன்று பிரார்த்தனை, அடுத்தது பிரதிவினை. இதில் எதுவுமே தமிழ் சொல்ல இல்லை, ஆனால் நமக்கு அந்த உச்சரிப்பு ஒரே மாதிரி வரணுங்கிறதுக்காக, நினைவில் நிற்கணுங்கிறதுக்காக இப்படி நான் செஞ்சுருக்கேன். பிரச்சனை என்னன்னு சொன்னால் கால் சறுக்குகிறது. என் கால் சறுக்குகிறது, கால்னா என்ன? எதன் மீது நாம் நிற்கிறோமோ அதுதான் கால். சில பேர் தன்னுடைய பதவியின் மீது நிற்பார்கள், படிப்பின் மீது நிற்பார்கள், உறவுகளின் மீது நிற்பார்கள், உடைமைகளின் மீது நம்பிக்கையோடு நிற்பார்கள். ஆனால் அவை யாவும் உங்களை விட்டு ஒரு நாள் பிரிந்து போகும், உங்களை சறுக்கிவிடும். ஸோ கால் சறுக்குகிறது, இதுதான் பிரச்சனை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்கள் சொந்த கால் சறுக்கிய அனுபவம் இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த சங்கீதம் வசனம் இப்படியாக இருக்கிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது. நான் சொல்ல வேண்டும், யார் இடத்துல சொல்ல வேண்டும்? கடவுள் இடத்துல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்ல வேண்டும். ஏன் நான் சொன்னாதான் கடவுளுக்கு தெரியுமா என்று நீங்கள் கேட்டால், பிரார்த்தனையின் மூலமாக நாம் சில விஷயங்களை ஒப்புக்கொள்கிறோம். ஒன்று, எனக்கு பிரச்சனைன்னு வந்தால் ஆண்டவரே எனக்கு உங்கள் நினைவு தான் வரும் என்பதை நாம் பிரார்த்தனையின் மூலமாக சொல்கிறோம். இன்னொன்று, என்னுடைய பிரச்சனைகளுக்கு நீர் மட்டும்தான் தீர்வு சொல்ல முடியும் என்பதையும் அறிக்கையிடுகிறோம். நம்முடைய இயலாமையை, நமக்கென்று கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்முடைய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதுதான் பிரார்த்தனை. இல்லை என்றால் நமக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவருக்கு நல்லா தெரியும். நாம் சொல்லிதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அவர் இல்லை. ஆனால் நாம் சொல்லுவதை அவர் எதிர்பார்க்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். பிரச்சனை கால் சறுக்குகிறது, பிரார்த்தனை நான் அவரிடத்தில் சொல்லுகிறேன், அதற்கு அவர் பிரதிவினை பதில் செயல் செய்கிறார். என்னவென்றால் தம்முடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிறார். நம்முடைய கால்கள் சறுக்கக்கூடாது என்பதற்காக, அல்லது நம்முடைய கால்களை சறுக்கலிலிருந்து மீட்பதற்காக, விலக்குவதற்காக தம்முடைய கால்களை அவர் கல்வார் சிலுவையிலே ஆணிகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அதுதான் தேவனுடைய கிருபை. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மீட்பை அவர் உயிர்த்தெழுதினாலே உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் மீண்டும் வந்து நம்மை இந்த சரீரத்திலிருந்து மீட்டுக் கொள்வதாக வாக்களித்திருக்கிறார். இந்த நம்பிக்கைகளோடு, இந்த சூழ்நிலைகளின் மத்தியில், இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியில் நாம் கர்த்தரை பின்பற்றி நடந்து செல்வோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் இன்னும் கூட முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.